எம்எஸ்எம்இஸ்க்கு கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்கன்னா அது எவ்வளவு அக்சசபிளா இருக்கு? இப்போ ரீசெண்டாக கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஒரு புதிய ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இந்துல. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா SLBCன்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி ஓகே அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டினா என்னன்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பேங்க்ஸோட ஹெட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து முந்தா நேற்று தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மீட்டிங், வேலைக்கிழமை நடந்துச்சு. அந்த அந்த மீட்டிங்ல வந்து நம்ம ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் வந்து ப்ரெசைடட் தட் ஃபங்க்ஷன். அண்ட் ஹி என்ன சொல்லியிருந்தாருன்னா, மிகப்பெரிய அளவில் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து இந்த பேங்க்ஸ் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் அஜெண்டாவே எடுத்து போய் பேசினார். மெயின் அஜெண்டா அவங்க இப்போ ஆட்சி ஆரம்பிச்சு இப்போதில் 30 நாள் தான் ஆகுது, அதில் 30 நாளில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் மீட்டிங்ஸ் ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி மீட்டிங்ஸ். அதில் எல்லா பேங்க்ஸோட தலைவர்களையும் வர வச்சு அவங்க சொன்ன திருப்பி திருப்பி ரீஇட்ரேட் பண்ண ஒரு பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பேங்க்ஸில், அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதை ஒரு பெரிய அஜெண்டாவாக எடுத்து பேசியிருக்காங்க. அதனால அதில் வந்து கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடோட எக்கானமி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய அம்பானியோ அதானியோ இங்கே கிடையாது, ஆனாலும் நம்ம வந்து நம்பர் 2 எக்கானமி, அதுதான் அதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் போய் சேருது ஓகேங்களா, இன்க்ளூசிவாக மிடில் போய் சேருது, டாப்ல போய் சேரல மிடில் போய் சேருது நமக்கு. ஸோ அப்போ அதனுடைய ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் மிக அதிகமான அளவில் எம்எஸ்எம்இஸ் இருக்கும் ஆக்சுவலா, அதனால அவங்களுக்கு அது நல்ல புரிதல் இருக்கு. அதாவது எம்எஸ்எம்இஸ் நம்ம வந்து காப்பாத்தாம விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆயிரும் தமிழ்நாடோட எக்கானமின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நம்ம திரும்பி திரும்பி வலியுறுத்திட்டே இருக்கணும், யாரும் மறந்துடக்கூடாது எம்எஸ்எம்இஸ் பத்தி. அதனால அது பேக் போன் ஆஃப் தி ஸ்டேட், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. Thank you.